அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேஷ லக்னத்தோடைய பொதுவான அமைப்பை பற்றி தான் பேச போகிறோம். மேஷ லக்னத்தில் ஏன் ஒரு ஜாதகர் பிறக்கணும், அவர் என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் வந்து ஜனிக்கிறார், எதை நோக்கி அவர் பயணிக்கணும், எதை நோக்கி பயணிக்கக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பொதுவான பலன்தான். அவர் வளர வளர அவருடைய லக்னம் மாறும், அவருடைய நோக்கங்கள் வந்து அவர் பிறந்த பலனையே நோக்கி கரெக்டாக பயணம் செய்கிறாரா இல்லை வழி மாறி செல்கிறாரா அப்படின்றத ஏஎல்பி லக்னம் துல்லியமாக சுட்டி காட்டும். முதல்ல வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்ல மேஷ லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்த்துடுறோம். இதே மேஷ லக்னத்துக்கு உண்டான பார்ட் டூவில் வந்து ஏஎல்பி லக்னத்தை கூட கனெக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி வாழ்க்கை முறை மாறுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்ட் ஒன்ல முதல்ல மேஷ லக்னத்தோடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷனுக்கு முதல் லக்னமான மேஷ லக்னம், இது செவ்வாயுடைய வீடு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 1-8 அதிபதி. ஸோ 4 இடத்துல லக்னாதிபதி நீச்சமாகறாரு, 10 இடத்துல உச்சமாகறார். 4 நீச்சம் லக்னாதிபதி, 10 லக்னாதிபதி உச்சமாகறாரு. ஸோ ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய லக்னாதிபதி எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 2 இருக்கலாம், லக்னத்துக்கு 10 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ அது வந்து இங்கே வந்து நம்ம பேசலை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லக்னம் மட்டும் மேஷ லக்னம் மட்டும் எடுத்துக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் மேஷ லக்னமா, லக்னம் மட்டும் உங்கள் லக்னத்தில் மேஷம், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை தேடியும் பார்க்காதீங்க. நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா விஷயத்துலையும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, அம்மா கிட்ட அதிகமாக வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் மேஷ லக்னத்திலே பிறக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியே 4 இடத்துல நீச்சமாகறார். தாய் வழி உறவினர்கள், வண்டி வாகனங்கள், சுகஸ்தானங்களுக்கு மேலே அதிகமாக ஃபோக்கஸ் செய்யக்கூடாது. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். அதுதான் இங்கே வந்து காலபுருஷ தத்துவம் என்ன பண்ணுதுன்னா, 10 இடத்துல லக்னாதிபதி உச்சமாகி, 10 இடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மஸ்தானம். நீங்கள் எப்போல்லாம் வேலைக்கு அதிகமாக கடின உழைப்பு செய்கிறீங்களோ, வேலைக்கு எப்போல்லாம் அதிகமாக இன்வால்வ் ஆகுறீங்களோ, வேலையை எப்போல்லாம் கடுமையாக உழைக்கிறீங்களோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்காத தொடர்ந்து நீங்கள் வந்து போராடினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கர்மா கழியும். லக்னாதிபதி உச்சமாக ஒரு இடத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயமும் கரெக்டாக நடக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மேஷ லக்னக்காரங்க வந்து 4 இடத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. பெரிய வீடு வாங்கணும், நல்ல வண்டி வாங்கணும். ஸோ அம்மாவே நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கிற லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னம். ஸோ இதோடைய ரொம்ப அக்யூரூசியான விஷயத்தை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் டூவில் ஏஎல்பி கூட வித் பாரம்பரியம் கனெக்ட் பண்ணி பலன் எப்படி ஏஎல்பியில் அக்யூரூசியாக வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை பார்த்துருக்கோம், ஒரு மேஷ லக்னக்காரர் 4 இடத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது, 10 இடத்தை நோக்கியே அவர் பயணம் செய்ய வேண்டும். 4 இடம் என்பது வண்டி வாகனம், சுகஸ்தானம், அதிகமாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது, அதிகமாக லீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சாஃப்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே மேஷ லக்னத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான டிஸ்அட்வான்டேஜ், இது இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடுமையாக உழைக்கணும். கடுமையாக எந்த அளவுக்கு மேஷ லக்னக்காரர்கள் உழைக்கிறார்களோ அதோடைய ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுத்தே தீர வேண்டும் என்பது நிச்சயமாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸை ரொம்ப ஷார்ட் பீரியடில் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு மேஷ லக்னக்காரர்கள் லக்னாதிபதியை 8 வீட்டுக்கும் அதிபதி என்பதனால் தயவு செய்து யாரும் வீட்டுடைய பிரச்சனைக்கும் ஜாமீன் மட்டும் போயிடாதீங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்தே ஆக வேண்டும். பல கோடி மக்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஏஎல்பி லக்னம்
மாறி மாறி ட்ராவல் ஆகும். ஒரு சில பேர் கடகத்தில் ஏஎல்பி போகும், சில பேருக்கு சிம்மத்தில் ஏஎல்பி போகும். இப்படி ஏஎல்பி போகும்பொழுது மாறி போகும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தற்சமயத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்றத மேஷ பார்ட் டூவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். இப்படிக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத். நன்றி, வணக்கம்.